This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. Hey, kinnada pagal kanava? Kinnada mindful na? Avanga nenappava irukada? Evanga? Nama colleague Sheba. Na ungala virumbra. Ungalukaga na edhaiyum seiya ready a iruka. Yen? Yen uyirai ungalukaga kodukka na ready. யாராவது ஒருத்தர் வந்து உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லித்தான் அது தங்களுக்கு ஏதோ பரலோகத்தில் இருந்த மாதிரி பரவசம் அடைந்து விடுகிறார்கள். இன்றைக்கு அன்பை வெளிப்படுத்த நான் சொன்ன மாதிரி கார்டு கொடுக்குறாங்க, பூ கொடுக்குறாங்க, பாத்தி கொடுக்குறாங்க. உண்மையான அன்புனா என்ன? என்னடா பகல் கனவா ரமேஷ்? எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குதுரா. வேலையும் சரியா செய்ய முடியல. ஏண்டா? என்னோட மைண்ட் ஃபுல்லா அவங்க நினைப்பாவே இருக்கடா. இவங்க? நம்ம கொலீக் ஷீபா. ஓகே, லவ் என்ன காரணம் என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே, சூப்பர் செலக்சன். நீயும் நல்லா இருக்க, அவங்களும் நல்லா இருக்காங்க. ஜோடி பொருத்தம் நல்லாவே இருக்கு. ஆமாடா, நான் நிறைய காதல் படங்கள் பார்த்திருக்கேன், காதலர்களையும் பார்த்திருக்கேன். ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னு நினைச்சிருக்கேன், ஆனா இதுல ஏதோ இருக்குன்னு இப்பதான் தெரியுது. டோட்டலா நீ காதல் வயப்பட்ட? ஆமாடா. கண்டதும் காதல் நிலைக்குமா? ஏன் நிலைக்காது? அது ஒரு மோகம் தானே, உண்மையான அன்புன்னு சொல்ல முடியாது இல்ல? ஏன் சொல்ல முடியாது? உண்மையான அன்புதான். சரி, உங்க காதல்ல உனக்கும் வாளுக்கும் இடையில பிரச்சனை வந்தா வேற ஆளை பார்க்க வேண்டியதுதான். சரி, உனக்கும் உன்னுடைய அம்மாவுக்கும் பிரச்சனை வந்தா நீ அம்மா விட்டு போயிடுவியா? அது எப்படி போவ? அப்ப காதல எப்படி உண்மையான அன்புன்னு சொல்ல முடியும்? சரி, அதை விடு. காதலிச்சு கல்யாணம் பண்ண பிறகு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமே. நல்லா தான் இருக்கும். அப்படி நினைச்சு தான் இன்னைக்கு நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்றாங்க. ஆனா நிறைய லவ் மேரேजेस ஃபெயிலியர் ஆகுதே. ஏ, அரேஞ்ச் மேரேஜ் தான் ஃபெயிலியர் ஆகுது? ஆகுது, ஆனா லவ் மேரேஜ்ல தான் அதிகமா ஃபெயிலியர் ஆகுது. எங்களுக்கு அப்படி ஆகாது. அப்படி ஆகாட்டா சந்தோஷம் தான்டா. ஏனா நீ நானும் ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். நீ நல்லா இருக்கணும்டா. தேங்க்ஸ்டா. சரி, உன் விருப்பத்தை அவகிட்ட சொல்லிட்டியா? சொல்ல போறேன். நம்ம காபி ஷாப்க்கு தான் வர சொல்லிருக்கேன். கிளம்ப வேண்டியதா? ஓகே டா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டா, பை டா. பை. ஹலோ ஷிபா, ப்ளீஸ். தேங்க் யூ. சார், என்ன சாப்பிறீங்க? ரெண்டு மாத்திரை ஜூஸ் கொடுங்க. ஓகே சார். இப்பலாம் வர்க் ரொம்ப டைட்டா இருக்கு. கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயா இருந்த மாதிரி இல்ல. ஆமா ஷிபா, எனக்கும் தான். வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படுக்க தான் நேரம் சரியா இருக்கு. என்ன ராஜேஷ், ஏதோ ஒரு மேட்டர் சொல்றேன்னு சொன்ன, என்ன ஆபீஸ் மேட்டரா? இல்ல, லைஃப் மேட்டர். லைஃப் மேட்டரா? ஆமா. என்ன ராஜேஷ், ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஒரு யோசனை. என்ன யோசனை? நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். படிச்சு முடிச்சாச்சு, படிப்புக்கு ஏற்ற வேலையும் கிடைச்சாச்சு. அதே மாதிரி ஒரு ஜோடியும் கிடைச்சிட்டா செமையா இருக்கும்ல. அதுக்கு எனக்கு மேட்சா நீங்க தான் இருப்பீங்கன்னு மனசுல பையோ. அதான் உங்க விருப்பத்தை கேட்க இங்க வர சொன்னேன். உங்களை விரும்புறேன். உங்களுக்காக நான் எதையும் செய்ய ரெடியா இருக்கேன். ஏன் என் உயிரையே உங்களுக்காக கொடுக்க நான் ரெடி.
என்ன நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க நீ பாட்டு உம்மன் உட்காந்துருக்க ரொம்ப யோசிக்காதம்மா வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை பயன்படுத்திக்கணும் யோசிச்சுக்கிட்டே இருந்தா குழப்பம்தான் மிஞ்சும் பைபிள் கிடையாது ஜபம் கிடையாது சர்ச்சும் கிடையாது உன் மனசுல நீ என்ன நினைப்பதான் இருக்கன்னு தெரியல நாம தான் பேசிட்டு இருக்கோம் ஏதாவது பதில் சொல்றாளா பாருங்க அம்மா பைபிளை படிச்சு ஆண்டவர்கிட்ட கேளுமா அவர் சரியான வழியை உனக்கு காட்டுவாரு உன்னை சரியா வழி நடத்துவாருமா நீ யோசிச்சுட்டே இரு நீங்க வாங்க போலாம் நான் உங்களை விரும்புறேன் உங்களுக்காக நான் எதையும் செய்ய ரெடியா இருக்கேன் ஏன் என் உயிரையே உங்களுக்காக கொடுக்க நான் ரெடி ரொக்கம் வேண்டாம் நகை உங்க பொண்ணுக்கு உங்க இஷ்டம் போல போடுங்க நாங்க பையனும் நல்லா படிச்சிருக்கான் நல்ல வேலையில இருக்கான் இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் அம்மாடி ரொம்ப யோசிக்காதம்மா வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை பயன்படுத்திக்கணும் Excuse me. Yes. வாங்க ஷிபா. உட்காருங்க ஷிபா. Thank you. என்ன ஷிபா? இன்னைக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கீங்க. Yeah, I'm very happy now. உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். சொல்லுங்க. நம்ம ஃபியூச்சர் பத்தி யோசிச்சிங்களா? Yes, Rajesh. ஒரு பக்கம் நீங்க உங்க விருப்பத்தை சொன்னீங்க. மறுபக்கம் வீட்ல ஒரு மாப்பிளை பாத்துட்டாங்க. எனக்கு பெரிய குழப்பம். இப்ப நீங்களும் இல்லாம மாப்பிளையும் இல்லாம வேற ஒரு லவ் ப்ரொபோசல் வந்திருக்கு நீங்க எனக்காக எதையும் செய்யறன்னு சொன்னீங்க உங்க உயிரையே எனக்காக கொடுக்க ரெடியா இருக்கேன்னு சொன்னீங்க ஆமா ஆனா அவரு உங்களுக்கு முன்னாடியில இருந்தே என்ன நேசிக்கிறன்னு சொல்றாரு என்ன சொல்றீங்க ஷீபா நேத்து ராத்திரி எனக்கு ஒரே குழப்பம் தூக்கமே வரல அப்புறம் அம்மாடி பைபிளை படிச்சு ஆண்டவர்கிட்ட கேளுமா அவர் உன்னை சரியா வழிநடத்துவாரு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் அப்போ ஜபனா கடவுளோட பேசுறது தானா ஆண்டவரே இப்படி சொன்ன நீர் உண்மை என்றால் உம்மை எனக்கு வெளிப்படுத்தும் நீ என்னை நேசிக்கிறாயா இயேசுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே பரவசமா இருக்கு அவர்
நாம நல்லா வாழறதுக்காக தம் உயிரை கொடுத்திருக்காருன்னு பைபிள்ல இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த உலகத்துல தப்பு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு நம்மளோட பாவத்துக்கு பரிகாரமா தன்னோட ரத்தத்தையே பலியா கொடுத்து மரித்து உயிர்த்து இன்னும் உயிரோட இருக்காரு. நேத்து நான் அவரை பார்த்து அவரு கூட பேசினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு நம்ம அவர் சித்தப்படி வாழணும்னு ஆசைப்படுறாரு. அவருதான் நமக்குன்னு படைச்ச துணைய சரியா சரியான நேரத்துல அம்மா அப்பா மூலமா கொடுப்பாரு. அந்த தேவன் இயேசு என்ன நேசிக்கிறியான்னு கேக்குறாரு. நீங்க எனக்காக உங்க உயிரையே கொடுக்கறேன்னு சொல்றீங்க, ஆனா அவரு எனக்காக உயிரையே கொடுத்திருக்காரு. இப்ப நான் யாரு லவ் பண்ணணும்ங்கிற முடிவு உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க ராஜேஷ்? உங்களுக்காக ஒருத்தர் உயிரியை கொடுத்திருக்காருன்னா அதுதான் உண்மையான அன்பா இருக்க முடியும். லவ் ஜீசஸ். I love you my Jesus with my whole heart. I love you. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பிப்ரவரி 14 என்பது உலகம் முழுவதும் ஒரு பிரபலமான ஒரு நாள், இல்லை அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நாள் என்று அதுக்கு ஒரு பெயர் வைத்து அன்பை வெளிப்படுத்துவதற்கு என்னென்னவோ விதங்களிலே செயல்படுகிறதே நம்ம பார்க்கிறோம். சிலர் அன்பை வெளிப்படுத்த கார்டு கொடுப்பாங்க, சிலர் அன்பை வெளிப்படுத்துவதற்கு பார்ட்டி வைப்பாங்க வச்சு, இப்படி அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன் அதற்கான நாள் என்று சொல்லி உலகம் முழுவதிலும் முக்கியமாய் வாலிப தம்பிமார்கள் வாலிப பெண் பிள்ளைகள் இந்த நாளை ரொம்ப விசேஷமாய் கொண்டாடி தங்களுக்கு ஒரு அன்பு கிடைத்து விட்டது என்று மகிழ்கிற ஒரு நாளாக காணப்படுகிறது. குடும்பத்தார் கூட, திருமணமானவர்கள் கூட இந்த நாளிலே தன் அன்பை வெளிப்படுத்த பல காரியத்தை செய்கிறார்கள். அன்பை வெளிப்படுத்துவது தவறு அல்ல, ஆனால் உண்மையான அன்புனா என்ன? இன்றைக்கு அன்பை வெளிப்படுத்த நான் சொன்ன மாதிரி கார்டு கொடுக்குறாங்க, பூ கொடுக்குறாங்க, பார்ட்டி கொடுக்குறாங்க. ஆனால் நம்மேல ஒருவர் அன்பு வைத்து அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்து அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? 1 யோவான் 4:9 வேதம் சொல்லுகிறாரு, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அன்பு வெளிப்பட்டது. ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் நம்மீது வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினாராம், வெளிப்படுத்தி காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? ஒரு கார்டு கொடுத்து அல்ல, ஒரு பூ கொடுத்து அல்ல, ஒரு பார்ட்டி வைத்து அல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவிலை தன் இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன் உயிரை கொடுத்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் தன் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அன்பு தான் நிலையான ஒரு அன்பு. அன்புக்காக இன்றைக்கு உலகம் இயங்குகிறது. யாராவது என்னை நேசிக்க மாட்டாங்களா, எனக்கு அன்பு காட்ட மாட்டாங்களா, உண்மையான அன்பு எனக்கு கிடைக்காதா என்று இயங்குகிற மக்கள் இன்றைக்கு ஏராளம். சிலர் எங்கள் அம்மா நேசிக்கிறதில்லை, அப்பா நேசிக்கிறதில்லை, குடும்பத்தை நேசிக்கிறதில்லை என்று வெளியிலே தன்னை நேசிக்கிற ஒரு நபரை தேடுகிறார்கள். யாராவது ஒருத்தர் வந்து உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டா அது தங்களுக்கு ஏதோ பரலோகத்தில் இருந்த மாதிரி பரவசம் அடைந்து விடுகிறார்கள். காரணம், இங்கே அப்பா அம்மா கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கிறாங்க, ஆனால் உண்மையான அன்பு அதுதான். இதை நிறைய பேர் விளங்கி கொள்வதில்லை. தாய் தகப்பன் கண்டிப்பாக இருக்கிறதுனால அவங்க அன்பில்லாதவர்கள் என்று தவறான எண்ணம் கொள்ளுகிறோம். உண்மையான அன்பினால் தான் அவங்க கண்டிக்கிறாங்க, நம்முடைய பாதுகாப்புக்காக பிரயாசப்படுகிறார்கள் என்பதை அநேக சமயத்தில் நாம் உணர்ந்து கொள்வது இல்லை. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு போனால் நம்மளை எல்லாரும் நேசிக்கிறாங்க, இவங்க தான் உண்மையாக நேசிக்கிறாங்க, நம்மளை புரிந்து கொண்டவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். அது ஆரம்பத்தில், ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிறகுதான் அந்த அன்பு எவ்வளவு ஏமாற்றுதலுக்குரியது என்பதை அறிந்து ஏமாந்து போனவர்கள் ஏராளமான பேர்.
அந்த நாள் அந்த சமயம் சந்தோஷமாக தெரியலாம். சில வாரங்கள் சில மாதங்கள் கழித்து அந்த அன்பிலே மாறுபாடு வரும்போது தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு தவறான முடிவெடுக்கிறதை பார்க்கிறோம், நரக வாழ்க்கையை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். நான் இந்த ஊழிய பாதையில் எத்தனையோ குடும்பங்களை சந்தித்திருக்கிறேன். திருமணமாகி சில மாதங்களுக்குள்ளே உடைந்து போன நிலைமையில் கண்ணீரோடு வந்து நிற்கிறவர்கள், எப்படி இந்த திருமணம் நடந்தது என்று கேட்டால், விரும்பி தான் கல்யாணம் பண்ணோம், நேசித்து தான் கல்யாணம் பண்ணோம், புரிந்து கொண்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவார்கள். நிறைய பேர் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு இருப்பது எனக்கு தெரியும். என்னால் மனிதனுடைய அன்பு மாறிவிடும். அந்த நேரம் உங்களுக்கு காடு பூ கொடுக்கும்போது உள்ள அன்பு, நீங்கள் அது நிரந்தரமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மனிதர்கள் மனுஷனுடைய அன்பு மாறிவிடும். மாறாத ஒரு அன்பு உள்ளவர் வந்து இயேசு கிறிஸ்து தான். பாருங்கள், ஒரு மகள், அவளுக்கு வந்து திருமணமாகி விவாகரத்து ஆகிவிட்டார். ரொம்ப உடைந்து போன உள்ளத்தோட கொஞ்சம் வயசு. நான் அந்த மகளை பார்த்து எனக்கு ரொம்ப துக்கம் உண்டாயிற்று. உன் வாழ்க்கையில் என்ன தான் நடந்தது, ஏன் இந்த சின்ன வயசில் கல்யாணம் ஆகிட்டு டைவர்ஸ் ஆகிட்டுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அவளுக்கு வாழ்க்கையை விரக்தி ஆகிவிட்டார். அதுக்கு மேலே இன்னும் அவ்வளோதான் அப்படின்ற நிலைமை வந்து விட்டார். என்ன நடந்தது உனக்கு என்று நான் கேட்டபோது சொன்னாள், ஸ்கூலில் 10வது படிக்கும்போது ஒருவன் நேசிக்க ஆரம்பித்தான், லெட்ரு கொடுக்க ஆரம்பித்தான், பூ கொடுக்க ஆரம்பித்தான், கார்டு கொடுக்க ஆரம்பித்தான். இவள் வந்து, நான் படிக்கணும், நான் ஸ்கூல் முடித்து டிகிரி முடிக்கணும், எங்கள் வீட்டில் என்னை படிக்க வைக்க விரும்புகிறான், நானும் படித்தா தான் எதிர்காலம் நல்லா இருக்கும். அவளுடைய ஆம்பிஷன் அதுதான், அவளுடைய தரிசனம் அதுதான். ஆனால் அது கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான், பிரேசிக்கிற மாதிரி, தன்னை ரொம்ப அன்பு காமிக்கிற மாதிரி பேசுவதற்கு. வந்து சொன்னால் 1, 2 வருஷம் இல்லை 3 வருஷம் இவள் இக்னோர் பண்ணி 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 விட்டாலும், 3 வருஷம் தொடர்ந்து நான் உன்னை நேசிக்கிறேன், நீ இல்லாட்ட செத்து போயிடுவேன், நீ தான் எனக்கு உலகமேன்னு சொல்லி அவன் திரும்ப 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 வந்து 3 வருஷம் அவள் இக்னோர் பண்ணி, +2 முடிக்கிற டைமில், இப்போ கூட இருக்காங்கல்ல இந்த தோழிகள், குழி வெட்டிடுவாங்க. அவங்க ரொம்ப அன்பு காட்டுற மாதிரி, எங்களெல்லாம் நேசிக்கப்படி யார் இருக்கா, உனக்கு உயிரையே கொடுப்பேன்றான், உனக்காக ஜீவனை கொடுப்பேன்றான், அது செய்கிறேன்றான், இந்த மாதிரி உன்னை நேசிக்க யார் இருக்கா, உங்கள் வீட்டார் கூட இப்படி நேசிக்க மாட்டாங்கன்னு அவங்க எல்லாம் தூபம் போட்டாங்களா? இவருடைய 3 வருஷமாக கடினமாக இருந்தவனுடைய இருதயம், சரி இவ்வளவு நம்மளையே தேடி தேடி வரானு 3 வருஷமாக தொடர்ந்து பின்பற்றி வரான், நேசிக்கிறேன்னு சொல்கிறானேன்னு சொல்லி அவளும் இடம் கொடுத்து விட்டாள். வீட்டில் போய் பெரிய போராட்டம் பண்ணி, நான் இனிமேல் மேலே படிக்கலை, நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி குடும்பத்தார் எவ்வளோ சொன்னாங்க, இந்த வயசாது, நீ பின்னுக்கா டிகிரி முடிக்கணும், வேலை பார்த்து உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், இதை நம்பி போகாதன்னா தெரியாதுல்ல, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர தூபம் போடுறதுக்கு இருக்காங்கல்ல, அவங்க ஜாலியாக இரு வச்சு அவங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க, பின்னால் வரப்போகிற விளைவு குறித்து யோசிக்கிறது இல்லை. பாருங்கள், அது நிமித்தமாக இல்லை, நான் இனிமேல் எனக்கு திருமணம்தான் சொல்லி அந்த குடும்பத்தார் தன் மகளை நேசித்ததுனால வேறு வழி இல்லாமல், சரி மகள் விரும்பிட்டா அவருடைய விருப்பத்தை செய்து வச்சிருவோன்னு சொல்லி முறையாக பேசி எல்லாமே செஞ்சு திருமணமே செய்து வைத்தார்கள். செய்து வைத்து 3 வருஷமாக பின்னால் சுத்தனால நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லி 3 மாதத்தில் அன்பு மாறிவிட்டார். 3 மாதம்தான் மாறிவிட்டது அன்பு. 3 வருஷம் தொடர்ந்து வந்த அன்பு 3 மாதத்தில் மாறிவிட்டது. சண்டையும் பிரச்சனையும் குழப்பமும் வேதனையான சூழ்நிலையும் பல மாதங்கள் தொடர்ந்தது. இனி சேர்ந்து வாழ முடியாதென்ற நெருக்கமான சூழ்நிலை. அவன் விவாகரத்துக்கு போனான், கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தினான். அவன் சொன்ன, நீதிபதி கேட்டார் அவன்கிட்ட, உன் மனைவிட்ட என்னையே குற்றம் கண்டுபிடிச்ச, அவங்க தப்பாக நடக்கிற, இல்லை இல்லை அவர் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவள்னு சொன்னான். அப்போ என்ன உன்ட்டு எப்பவுமே சண்டைக்கு வராளா, உனக்கு என்ன பிரச்சனை, இல்லை இல்லை அப்படில் அமைதியாக இருப்பான்னு சொன்னான். அப்போ ஏன் பிடிக்கல, ஏன் விவாகரத்தை பண்ணணும்னு நீதிபதி கேட்குறாரு. நீதிமன்றத்தில் அவளை கூண்டில் நிறுத்திட்டு அவன் சொல்ல எல்லாருக்கும் மத்தியில், அவளை எனக்கு பிடிக்கல, 3 வருஷமாக பின்னால் பைத்தியம் மாதிரி சுத்த, நானே ஒரே வார்த்தை நீதிபதிகிட்ட சொல்கிறேன், அவளை எனக்கு பிடிக்கல, காரணம் தெரியாது, பிடிக்கல, காரணமே அவனுக்கு சொல்ல தெரியல, ஆனால் பிடிக்கல, இனி அவளோடு வாழ முடியாது. குடும்பம் உடைந்து போனார், வாழ்க்கை நொறுங்கி போனார், அவ்வளோதான். அவருடைய எதிர்காலமே பாதிக்கப்பட்டு சூன்யமாகிவிட்டார். ஒரு தவறான முடிவு, தவறான இடத்தில் அன்பை தேடினது, தவறான அன்புக்கு இடம் கொடுத்தது,
அவருடைய வாழ்க்கையை நரகமாக்கி விட்டார். இதெல்லாம் ஒன்று ரெண்டு அப்படி நடக்குங்க அப்படி சொல்லலாம் நீங்கள். ஒன்று ரெண்டு இல்லை தம்பி மகளே, ஒன்று ரெண்டு இல்லை. நான் இத்தனை வருஷம் ஊழிய பாதையில் தௌசண்ட்ஸை நான் சந்தித்திருக்கிறேன், ஆயிரங்களை சந்தித்திருக்கிறேன். ஏதோ ஒன்றுன்னா கூட பரவாயில்ல அப்படி இருக்கலாம்னு சொல்லி ஆயிரங்களை சந்தித்திருக்கிறேன். அப்புறம் வந்து அழுது அழுது கண்ணீர் விட்டு நான் ஏமாந்துட்டேன். இனி அவ்வளோதான், முடிந்து போனது வாழ்க்கை. இனி வாழ்நாள் போது கண்ணீர் தான். நீங்கள் தவறான இடத்துல அன்பை தேடி ஏமாந்து போய் வாழ்க்கையை தொலைத்து விட்டு நிற்கிறவங்க நிறைய பேர். இன்றைக்கி சந்தோஷமாக தெரியும், காடு கொடுக்கும் போது, பூ கொடுக்கும் போது, பாட்டி கொடுக்கும் போது தெரியும். நாளைக்கு அடுத்த நாளை மாற்றத்தை நீங்கள் பார்த்து விடக்கூடும். அதனால் உண்மையான அன்பு என்ன, உண்மையாக நம்ம நேசிக்கிறது யார் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த ஒரு ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் செலவில் சிந்தி கொடுத்து, நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே, ஒரு தாய் தகப்பனை விட நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர் இயேசு. அவருடைய அன்பு மாறாது. நான் அவரை ஏற்றுக்கொண்டு 50 வருடங்களுக்கு மேல் ஆகிறது, கிட்டத்தட்ட 48 வருடம் ஆகிறது, 72ஆம் வருஷம் அவரை என் ஆத்தும நேசராக ஏற்றுக்கொண்டேன். நான் எத்தனையோ காரியத்தில் தவறி இருக்கிறேன், பலவீனப்பட்டிருக்கிறேன், குறைந்து போயிருக்கேன். ஆனால் அவருடைய அன்பு மாறிப்போகவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த அன்பு தான் எனக்கு ஒரு ஆறுதலும் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியமாக இருக்கிறாரு. என்னை விட்டு ஒரு விலகி போகவும் இல்லை. நீ ஜெபிக்கலை, நீ இந்த காரியத்தை தப்புன்ற, இனிமே உனக்கு எனக்கு சம்மந்தில் வெளியே போயிருந்தேன் அவர் சொன்னதும் இல்லை. என்னை விட்டு அவர் விலகினதும் இல்லை. நான் எப்படி உன்னை மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன், நான் உன்னை சரிப்படுத்துகிறேன். காம், நம்ம வந்து சேர்ந்து வாழலாம். வில் லிவ் டுகெதர். நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஐ வில் ஹெல்ப் யூ. அப்படி தான் என் நேசரை என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே தவிர, அவர் கோபித்து கொண்டே பேசாமல் இருந்ததுமில்லை, என்னை துரத்தி விட்டதுமில்லை, அவருடைய அன்பு மாறி போனதுமில்லை. இதுதான் நிலையான நிரந்தரமான அன்பு, இயேசுவனுடைய அன்பு. அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அவருக்கு தெரியும், உங்களுக்காக உயிரே கொடுத்த ஆண்டவர் ஏற்ற துணையை எப்போ தரணும், எப்படி தரணும், யாரை தரணும்னு அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். படிக்கிற காலத்தில் கேட்டால், இது படிக்கிற காலம் மகளே, தம்பி இதை படிக்கிற காலம், இப்போது சிந்தையில் அலைய விடாத, ஒழுங்காக படி, படித்து வேலை பார்த்த பிறகு உனக்கு ஏற்ற துணை எனக்கு தெரியும், நான் பெஸ்ட்டானதை தருவேன், அதுதான் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும்னு இயேசு சொல்லுவார். அது வரைக்கும் காத்துருங்க. எதுக்கு அவசரப்படுறீங்க? உலகத்தின் மக்களை பார்த்து ஏமாந்து போகாதுங்க. வெளியில் எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுதில்ல. நீங்கள்லாம் கூடி சேர்ந்து குடிக்கும்போது, பார்ட்டி நடத்தும் போது சந்தோஷம் இருக்கும். தனியாக வீட்டுக்கு போகும்போது அவனுடைய நிலைமை என்னன்னு கேட்டு பாருங்கள். வெறுமை, ஏமாற்றம், துக்கம், தூங்க முடியல, இதுதான் உண்மை நிலைமை. அதை மறைப்பதற்கு நீங்கள் பார்ட்டி வைக்கும்போது சந்தோஷமாக இருப்பவர் போல் நடிக்கிறவர்கள் தான் அதிகமான பேர். அதனால் உண்மையான அன்பு என்ன, உங்கள் மேலே உண்மையான பாசம் வைத்திருக்கிறது யார் கண்டுபிடிங்க. இயேசு அவர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார், நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உங்கள் மேலே அக்கறை உள்ள ஒரு தேவன் அவர். அவருக்கு தெரிய உங்களுக்கு எப்படிப்பட்ட துணையை ஏற்படுத்தி கொடுத்தா நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும்னு அவருக்கு தெரியும். அதை செய்வார். அது வரைக்கும் காத்துருங்க, அது வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. நீங்கள் தான் எனக்கு எல்லா ஆண்டவரே, உங்களுடைய அன்பு மாறாத அன்பு எனக்கு வேணும், நீங்கள் என் உள்ளத்தில் வரணும், என் கூட இருக்கணும். அவர் இருந்துட்டு அவனுடைய வாழ்க்கையில் வெறுமையே வராது, அறிந்து கொள்ளுங்க. எத்தனை பிரச்சனை போராட்டம் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை, ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு எதுவும் உள்ளத்தில் தோன்றாது, ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆண்டவர் நன்மையாய் நடத்துகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். தன்னுடைய அன்பை உங்களுக்காக வெளிப்படுத்துகிறார். சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து அவருக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்துருங்க. எல்லா வெறுமையும் நீங்கி ஒரு பெரிய சந்தோஷம். அந்த இடத்தை யாரும் நிரப்ப முடியாது, வேறு யாரும் அந்த அன்பு உங்களுக்கு கொடுக்க முடியாது, அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் சந்தோஷமாய் வாழுவதற்கு அவர் எல்லாம் உங்களுக்காக செய்வார். அவர் செய்வார், இது என் மகன், என் மகள், அவளுக்கு நான் எல்லாத்தையும் நான் செய்வேன்னு சொல்லி ஏற்ற காலத்தில் எல்லா நன்மைகளை அவரே உங்களுக்கு செய்து தருவார். அதனால் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்து போகாதங்க. இந்த நாட்களில் அநேகர் ஏமாற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். உண்மையாய் நேசிக்கிற அன்பான ஒரு ஆண்டவர் சொல்கிறார், என் அன்பை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன், வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம், மகிழ்ச்சியோடு இருக்கலாம், நான் உனக்கு எல்லாம் நன்மையாக செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையுடைய கையில் தர்றீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா?
இயேசுவே, எனக்காக சிலுவையில் உம்மை பலியாய் கொடுத்தீங்க. உங்கள் கரத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய அன்பு தான் எனக்கு வேணும். மாறாத அன்பு, அந்த நேசிக்கிற அன்பு, எனக்காக ஜீவனை கொடுத்த அன்பு, எனக்காக நல்லதையே நினைக்கிற அந்த அன்பு எனக்கு வேணும். அந்த அன்புக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிடுறீங்களா? எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனை, இதோ இந்த மகனுக்காக, மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அன்புக்காக இயங்கி கொண்டிருக்கிற இந்த மகன் மகளுக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சிலுவையில் உம்முடைய பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாவ சாபங்களை சுமந்து முடித்து என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று உம்மை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறேன். அந்த அன்பை வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி. இந்த மகளை சந்தியும், இந்த மகனை சந்தியும், உம்முடைய அன்பை அவளுக்கு காண்பியும், உம்முடைய அன்பை ருசிக்க செய்யும். இன்றைக்கு இயேசுவே, என் உம்முடைய கரத்தில் தருகிறேன், உம்முடைய அன்புக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஜெபிக்கிற இந்த மகன், இந்த மகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்தை நிரப்பட்டும். அவருடைய வெறுமைகள் மாறட்டும். உம்முடைய அன்பை அவர்கள் ருசிக்கட்டும். கிறிஸ்துவின் அன்பிலே மகிழ்ந்து களி கூறட்டும். இந்த நாள் உம்முடைய அன்பிலே களி கூறுகிற நாளாக கர்த்தர் மாற்றி எருளும். ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மைகளை, ஏற்ற ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தரப்போகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அவள் விரும்புகிற நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் அருளி செய்து மகிழ பண்ணும். உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிற இந்த பிள்ளைகளை இன்றைக்கு பொறுப்படுத்திக் கொண்டு நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அவருடைய அன்புக்குள் உங்களை ஒப்பு கொடுத்ததுனால அவர் பொறுப்படுத்திக் கொண்டார். அவரை சார்ந்து கொள்ளுங்க. தினம் வேத வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அவருடைய அன்பை ருசிச்சிட்டிங்கன்னா பைபிள் வாசித்தா நேரம் போகிறே தெரியாது, ஜெபிச்சா நேரம் போகிறே தெரியாது. அவ்வளவு இனிமையான ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக அவர் இருப்பார். பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் கூடவே இருப்பார். ஒவ்வொரு காரியத்தில் ஆலோசனை கொடுத்து அழகாய் நடத்துவார். நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பும் சமாதான சந்தோஷம் உடைய வாழ்க்கையில நிலைத்திருப்பதாக. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Tuticorin District, 628-211. Our phone number 04639-220022. info@jesusredeems.org. God bless you.